உங்களது குடும்பத்துடன் துபாய் எக்ஸ்போ 2020 காண செல்ல வேண்டுமா? அப்போ நீங்க ஜிடி ஹாலிடேஸ் தாங்க போகணும். விடுமுறையின் போது துபாய் எக்ஸ்போ ஸ்பெஷல் குரூப் டிபார்ச்சர் புக்கிங் நடைபெறுகிறது. ஜிடி ஹாலிடேஸ் தமிழகத்தின் நம்பர் ஒன் டிராவல் நிறுவனம். கால் 9940882200. பொதுவாக அந்த கமல் சார் பிறந்த நாள்னா அது வந்து ஒரு அறிவு திருவிழா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ரசிகர்கள்லாம் கூட்டி வச்சு இந்த அற்புதமாக பேசுகிற பேச்சாளர்கள்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி பேச வைப்பார். அதுலேருந்து ஏதாவது கொஞ்சமாவது இந்த அறிவு அவங்களுக்கு போயிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. நிஜமாகவே வந்து கமல் ரசிகர்கள் ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இருக்காங்க, நம்ம குறைச்சி சொல்லவே முடியாது. அதற்கப்புறம் நிறைய நற்பணிகள்லாம் நடக்கும். இந்த இலவச சைக்கிள் கொடுக்கறது, ரத்த தானம் நிறைய நடக்கும் எல்லா இடத்துலையும். இப்போது அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு ஃபுல்லாக அரசியல் நோக்கம் அப்படி இப்படி போயிடுச்சுன்னு வைங்களேன். அவருடைய பிறந்த நாள் வழக்கம் போல் ரொம்ப கிராண்டாக பண்ணணும்லாம் நினச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு, நிறைய அறிவிப்புகள்லாம் இல்லை. நம்ம அன்னைக்கு சொன்னமே இந்த புதுப்பட அறிவிப்பு, அதெல்லாம் அவருடைய லைன் அப்லாம் சொன்னாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அதே மாதிரி ரசிகர்கள் ஆங்காங்கே செய்கிறதா இருந்ததும் ரத்து செய்யப்பட்டது. ஆமாம், அதையும் வந்து அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு வகையில் அது வந்து நஷ்டம்தான் வச்சுங்க. ஆனால் எல்லாத்தையுமே ரத்து பண்ணாலும் அந்த மதிய விருந்து ஒன்று கொடுக்குறதா இருந்தா இருப்பாருங்க, அது வந்து ரத்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ விஐபிகளுக்கு கொடுக்குற விருந்துப்பா, அதை எப்படி வேற ரத்து? ஆனால் அது ஒரு பிளேட்டு குறைஞ்சிருச்சு. யாரு முக்கியமான ஆளுங்க? சுபாஸ்கரன் வந்து அந்த பிறந்த நாள் விழாவில் கலந்துக்கணும்னு கமல் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பெல்லாம் அனுப்பியிருந்தாரு. சரி, அவரு வந்து கோயில் இதுக்காக சுற்றுலா போயிருந்தாரு இல்லையா, அப்போ மதுரையில் இருந்தவர் கமல் அழைப்பை ரிசீவ் பண்ணிட்டாரு. பட் மதுரையிலேருந்தே பிள்ளைகிட்ட பிடிச்சி லண்டனுக்கு போயிட்டாரான். வேண்டாம், அதில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு. தற்செயலா இல்லை ஏதாவது ஒரு உள்குத்து இருக்கா? இல்லை, அவர் நினைச்சிருந்தா வந்திருக்கலாம். பெரிய விஷயம் இல்லை, இங்கே வந்துட்டு சென்னையிலேருந்து போகிறது என்ன பெரிய விஷயமா? வந்திருக்கலாம், என்னவோ ஒரு காரணத்தினால அவர் வர்றதுக்கு ஒரு நெருடலா என்னன்னு தெரியல. ஜெய்பீம் படத்துக்கு அப்புறம் சூர்யாவோட அடுத்த படமாக வரப்போகிறது எதற்கும் துணிந்தவன். அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. சரி, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு அப்புறம் சூர்யா வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறார். சர்ப்ரைஸ்னா விருந்து கொடுத்தாரப்பா? விருந்து கொடுத்தா அன்னைக்கே சிரிச்சிரும். சரி, வேற ஏதாவது கொடுத்துருப்பாரு. ஓ, அப்படி? அதனால தான சர்ப்ரைஸ்ங்கறாங்க. தங்கம். தங்கமா? ஆமா. என்னன்னா லைட்மேன்ல இருந்து டாப் டெக்னீஷியன் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஆளுக்கு ஒரு தங்க செயினா பரிசா கொடுத்துருக்காரு. ஓகே, அதோட ஆளுக்கு ஒரு தங்க செயினா இருந்தாலும் ஆளுக்கு ஏத்த மாதிரி அவருடைய வெயிட்ல முன்ன பின்ன அது இருக்கும். ஆனா மொத்த மதிப்பு 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படினு சொன்னாங்க. அப்படியா? மேல நல்ல விஷயம். பெரிய மனசு இல்ல, பெரிய மனசு தான். தொடர்ந்து நிரூபிச்சிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து நிரூபிச்சிட்டே இருக்காரு. சரி, அப்புறம் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். அதாவது நம்ம ஆட்கள் இங்கே வடக்கு பக்கம் போகிறாங்க, நமக்கு தெரியும். ஹிந்தி படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஒரு அது ஒரு வேல்யூ தானே தமிழ் படங்களுக்கு. இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹிந்தியில் போய் அப்படி டாப்பில் இருந்த ஹேமமாலினி ரொம்ப காலம் கழித்து நம்ம ஊருக்கு வரப்போகிறாங்க. சொந்த ஊருக்கு வராங்களா? சொந்த திருத்தலை சுற்றுலான்னு நினைச்சிடாதீங்க. பாலா சூர்யா இணையிற படத்துல ஹேமமாலினி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த குழு விரும்புது. சரி, இப்போ அதுக்கான முயற்சியை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹேமமாலினிக்கு. அவங்களுக்கு வந்து பொதுவாக தமிழ் படம் குறித்த ஒரு ஒரு எரிச்சல் ஒன்று அவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் இங்கே வாய்ப்பு கேட்டு வந்தவங்க தான் வித்யா பாலன் மாதிரி. ஆமாம், இவங்களை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. அங்கே போய் அவங்க ஜெயிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆமாம், இப்போ அந்த பழைய நினைவுகள்லாம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக, அதனால அவங்க வராங்களா என்னன்னு தெரியாது. முயற்சி தீவிரமா இருக்கு. அதே நேரம் பாலாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அழகான கதாநாயகி வந்தாலே கருப்பு மைய பூசி விட்டுருவாங்க. பாலா படத்தில் நடிக்கிறனால ஒரு லிஸ்ட் எடுப்பாங்கல்ல, என்னென்ன படம் பண்ணிருக்கிறாரு, என்னென்ன படுத்தி எடுத்திருக்காரு, எல்லாத்தையும் பாப்பாருல்ல, எவ்வளவு மை வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு சில பல கண்டிஷன் எல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒத்து வந்தா வருவாங்க. கண்டிப்பா அங்கேயே இருந்துருவாங்க. அதாவது இப்ப இவர் சொல்றாருல பாலா ப்ராஜெக்ட், சூர்யாவுடைய அடுத்த படமாக வந்து பாலா படமா சிறுத்தை சிவா படமா அப்படின்ட்டு வந்து ஒரு குழப்பம் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன தகவலுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னா, இப்போ சூர்யா வந்து அடுத்து பண்ண போகிறது பாலா படம் தானே? சரி, கண்டிப்பாக அது எதிர்பார்த்தது தானே. ஆமாம், ஆனால் இதுக்கு இடையில என்னன்னா, இப்போ அண்ணாத்தே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சிவா சூர்யா ப்ராஜெக்ட் நடக்குமான்னு ஒரு
பட்டிமன்ற படத்துறையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா அண்ணா படத்தினுடைய ரிசல்ட். அதே நேரம் பார்த்தீங்கன்னா படத்தினுடைய கலெக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு வசூல் சாதனைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அண்ணாத்தே படம் தான். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்றாங்க, இந்த படம் இவ்வளோ மொக்கையா இருக்கிறதுனால நிச்சயமா சூர்யா வந்து சிவாவோட பண்ண மாட்டாருங்கிற மாதிரி ஒரு தகவல். ஆனா வெற்றி தான் கணக்கில், அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா வெற்றி தான் எதையுமே தீர்மானிக்கும். அதனால இப்ப என்னன்னா சூர்யா சிவா ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் இப்ப சிவா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இயக்குனர் ஆயிட்டார்ல, ஏறக்குறைய விசுவுடைய நவீன உருவமா மாறிட்டாரு. ரைட்டா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விசுவாசம் அண்ணாத்தே மாதிரி இப்போ சூர்யா படமும் வில்லேஜுக்கு போகாம சிட்டி பேஸ்டு ஃபேமிலி ட்ராமாவா அந்த படம். ஆனால் ஒன்று, எல்லா டைரக்டரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பற்றாக்குறை வரும்போது பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கிற பழக்கம் அது தான், இப்போ இந்த பொருள் கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா சரி முண்டி அடிச்சு வாங்கி நிறைய சேர்த்து வச்சுப்பாங்க. அதனால டைரக்டர்கள் எல்லாமே இப்போ கிளிசரிங் பாட்டில் தேடி தேடி சேர்த்து வைக்கிறாங்க, எல்லாத்தையும் சிவா அழுது போட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த படத்தில் சூர்யாவுக்கு இரட்டை வேடமா, ரசிகர்களுக்கு ஆமா ஆமா. அப்ப இரட்டை வேடம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம், ஃபேமிலி டிராமா இரட்டை வேடம் அப்படின்னா வழக்கம் போல ஒரு அண்ணன் தம்பி கதையாள் சொல்லுங்க. டபுள் ட்ரீட் ட்ரீட்ங்கிறத வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அது கரெக்ட், அண்ணாத்தையும் அப்படிதான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் விக்ரமும் கார்த்தியும் அவங்களோட வேற வேற படங்களை பிஸியா இருந்தாலும் பொன்னியின் செல்வன் யூனிட் வந்து அவங்களை துரத்திக்கிட்டு தான் இருக்குது. எதுக்கு, என்ன ஷூட்டிங் பாக்கி வச்சுட்டு வந்துட்டாங்க, ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க, டப்பிங் பாக்கி இருக்கு போல் இருக்கு. ஏன்னா அது பேன் இண்டியா மூவி, தமிழ்ல பேசி முடிச்சிருப்பாங்க போல் இருக்கு. அடுத்து தெலுங்குலேயே வந்து விக்ரம் கேரக்டருக்கு அவரையே பேச வச்சுருது, கார்த்திக் கேரக்டருக்கு அவரையே தெலுங்கு பேச வச்சுருதுன்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அது சரி, ஏன்னா இப்போ ஆந்திரா பொறுத்த வரைக்கும் பொன்னியின் செல்வன் வந்து நேரடி தெலுங்கு படம் தானே, அவங்களே பேச வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கு. இது ஓகே, மும்பையில் வெந்து தணிந்தது காடு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, அப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. நடந்துகிட்டு இருந்துச்சுங்கிறீங்க, கிளம்பி வந்துட்டாங்க. அதாங்க ஷெட்யூல முடிச்சுட்டு வந்திருந்தா ஷெட்யூல முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவேன். சரி, ஷெட்யூல முடிக்காமலே கிளம்பி வந்தா கிளம்பி வந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி அதுக்கு அப்புறம் அர்த்தம் இருக்கு. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வழக்கம் போல கௌதமேனன் வந்து ஸ்கிரிப்டை முடிக்காம போயிட்டாரு. சரி, போயிட்டு அங்க போய் அவருக்கு எது வரைக்கும் முடிச்சிருந்தாரோ அது வரைக்கும் எடுத்துட்டு மிச்சத்தை ரெடி பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாருன்னு ஒரு தடவை சொல்றாங்க. சரி, இன்னொரு தரப்பு வந்து பழிய தூக்கி சிம்பு மேல போட்டா பிரச்சனையே கிடையாது, நம்ம உலகம் நம்பிடும்ல, உலகம் நம்பிடும், அதனால தூக்கி பழைய சிம்பு மேல போடுங்க, அவரால் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கிளப்பிடுறாங்க. ஆக மொத்தம் எது உண்மைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆக மொத்தத்தில் வந்து வெந்து தனியல காடு, அதுதான் அதுதான் மேட்ரு. பொதுவாக ஹீரோக்கள் வந்து ஹீரோயின்களை தான் சிபாரிசு பண்ணுவாங்க, அதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு உலக பொதுமுறை. ஆமாம், அதனாலேயே பல கதாநாயகிகள் வந்து பல வருடங்கள் வந்து பீக்கிலே இருப்பாங்க. சரி, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் குறித்து சொல்கிற மாதிரியே இல்லை, நான் யாரையுமே சொல்லலைங்க, யாரையும் குறிக்கல, நீங்கள் ஒரு இக்கனை வைக்காது. நான் வேற ஒரு செய்தி சொல்ல வர்றேன், அதுக்கான லீடாக எடுத்துகிட்டு வர்றேன். வருஷமாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், வாங்குற சும்மா எங்கேயாவது கோத்துக்கிட்டு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோக்கள் வந்து டெக்னீசியன்களை சிபாரிசு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன்னா ஒரு படத்தின் வெற்றிக்கு வந்து டெக்னீஷியன்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஆரியா இருக்கார்ல, இப்போ அவருடைய புது கமிட்மெண்ட், இப்போ சாந்தகுமார் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறாரு, நலன் குமாரசாமி இயக்கத்தில் ஒரு படம், ரெண்டு படத்துக்குமே ஆர்டி ராஜசேகர் தான் கேமராமேன் வச்சுக்கணும் நீங்கன்ட்டு இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரா. அதுக்கு காரணம் இருக்கும், அதுதான் நிச்சயமா. இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ எனிமி படம் பார்த்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆரியா வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் இல்லை, அதை அவருக்காகவே ஸ்பெஷல் லைட்டிங்லாம் பண்ண மாதிரி இருக்கும். ரிவியூவில் சொன்னவர் ஆள் கழிச்சு பார்த்த ஆரியா அழகாக இருக்கும். ஆமாம், உண்மையில் அவ்வளோ அழகாக இருப்பார். ஒருவேளை ஆரியாவுக்கும் அது தெரிஞ்சிருக்குமோ, நம்மளை இவ்வளவு அழகா காட்டியிருக்காரா இந்த மனுஷன். எங்க நமக்கே தெரியும் போது அவருக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியும். பொதுவா ஹீரோயின்கள் தாங்க ரொம்ப கோச்சுப்பாங்க கேமராமேன், இப்படி காமிச்சிட்டீங்களா நீங்க, அவ்வளவு அழகா காமிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா ஆரியாவும் அப்படி நினைக்கிறாருன்னா, ஆமா, சில ஹீரோன்னு கோச்சிக்க மாட்டாங்க, அவங்க வந்து நம்மள நல்லா காட்டுங்கிறதுக்காக அவங்க வந்து நல்லபடியா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ அதனால என்னன்னா, இப்ப ஆர்டி ராஜசேகர் இவர் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா, அதுதான் செய்தி. நல்ல விஷயம், மழை பெஞ்சாலும் பேய் மழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சினிமாவிலேயே அந்த பேய் மடை சீசன் தான் இது. ஒரு பேய் படம் ஓடிச்சுன்னா வரிசையாக நிறைய பேர் பேய், குறைந்தபட்ச கேரண்டி அது, கண்டிப்பாக கண்டிப்பாக, அதாவது அட்டர் ஃப்ளாப்பாக ஆகாது. இந்த பேய் பட ரசிகர்கள் எப்படியாவது உள்ள பூந்து எவ்வளோ முக்கியம் இருந்தாலும் பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால தான் பா விஜய் பிரபுதேவா வச்சு ஒரு பேய் படம் எடுக்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன். பா விஜய் பேய் படத்துக்கு போயிட்டாரா? ஆமாம் ஆமாம், சரி, அந்த படம் பேய் படம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த பேய் வந்து பல்வேறு வடிவங்களில் வந்திருக்கு தமிழ் சினிமாவில், பெரும்பாலும் மனித உடம்புல வந்து பெரிய அட்ராசிட்டி
நாயாலாம் வந்திருக்க வந்திருக்கோராப்படத்துல. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இயந்திரங்கள் மேலே இறக்கி விட்டாங்க. ஆமாம் பார்த்தீங்கன்னா கார்லாம் பேயா மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் பொம்மையில் இறக்கி விட்டாங்க, அது பெரிய ஹிட். அம்மாக்களாவது பரவாயில்ல, ஹாலிவுட் படங்கள்லாம் பாருங்க, கதவு பூனை எதையும் விட மாட்டாங்க, லைட்டு. ஆமாம் இப்போ இந்த பேயை கொண்டு வந்து எதில் இறக்குறதுன்னு ரொம்ப மண்டையை பிச்சிருப்பார் போல இருக்கு. சரி கடைசியை கொண்டு வந்து யானை மேலே இறக்கி வச்சுட்டாரு. யானைக்கு பேய் பிடிச்சி எப்படிங்க இருக்கும்? ஐயோ யானைக்கு மதம் பிடிச்சாலே தாங்காது, யானைக்கு பேய் பிடிச்சா எப்படி இருக்கும்? ஆனால் உண்மையிலே ஒரு விபரீத கற்பனை தான். ஆனால் இந்த கதைக்கு வந்து யானைங்கிற டைட்டில் தான் பொருத்தமான டைட்டில். அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, அரி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. சரி பரவாயில்ல விடுங்க. ஆனால் இந்த பேய் சென்டிமெண்ட் வந்து பொதுவானது. சரி அதான் இப்போ இந்த கடலோட கடந்த கப்பல், காலோட கடந்த செப்பல்.